வணக்கம், இது நியூட்டோன் கோல்டன் க்ரோ டிவி யூடியூப் சேனல். நவம்பர் 21, இந்த நவம்பர் 21 உலக மீனவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அதாவது ஃபிஷர்மேன் உலக மீனவர் தினமாக கொண்டாடப்படும் இந்த நேரத்தில் உலகை ஆளும் ஈசன் அருள் பெற்ற 63 நாயன்மார்களில் ஒருவரான ஒரு ஃபிஷர்மேனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஏன்னா உலக மீனவர் தினம் இல்லையா. இந்த உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு நம்ம அதிபத்தி நாயனார் அப்படின்ற ஒரு ஃபிஷர்மேனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் யாருன்னா, இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினத்தில் பிறந்து நாகப்பட்டினத்தில் முக்தி அடைந்தவர் இந்த அதிபத்த நாயனார், அதிபத்தி நாயனார் இப்படிலாம் சொல்கிறாங்க. இதுக்கான பெயருடைய காரணம் அதி பக்தி, தீவிரமான பக்தியை அவர் சிவன் மேலே வச்சிருந்ததுனால அதிபத்த நாயனார்னு அவர் அழைக்கப்படுறார். அவருடைய வழக்கம் என்னன்னு சொன்னால், அவர் மிகுந்த தீவிரமான ஒரு சிவபக்தர். இவர் வந்து இந்த கடல் தொழிலுக்கு போகிறத வந்து தொழிலுக்கு போகிறதுன்னு சொல்லுவாங்க, இந்த ஃபிஷிங் போகிறத. இது மாதிரி கடல் தொழிலுக்கு போகும்பொழுதெல்லாம் அவர் அன்னைக்கு பிடிக்கக்கூடிய முதல் மீனை வேண்டிக்கிட்டு கடல்லே விட்டுருவார், சிவனுக்காக வேண்டிக்கிட்டு விட்டுருவார். இது இவருடைய வழக்கம், அவருடைய பக்தி. அது சிவன் மேலே உள்ள பக்தினால தான் பிடிக்கக்கூடிய முதல் மீனையெல்லாம் கடலில் விட்டுருவார். சிவனே இது உனக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருவார். இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப ஒரே ஒரு மீன் கிடைச்சா கூட அந்த ஒரு மீனை சிவனுக்கு விட்டுட்டு திரும்பி வெறுங்கையோடு வந்துடுவார். இப்படி வந்துட்டு இருக்கிறார். ஒரு ஸ்டேஜில் எந்த விதமான ஒரு நாள் கூட அவருக்கு மீனே கிடைக்கல. எப்படி மீன் தொழிலில் வந்து மீன் கிடைக்கலான்னா எப்படி இருக்கும், மிகுந்த ஒரு வறுமை அவருக்கு, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல். வழக்கம் போல் அன்னைக்கு அவர் கிளம்புறாரு, இன்னைக்காவது மீன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கடலுக்கு போகிறாரு, மீனை பிடிக்கிறாரு. மீன்னா சாதாரண மீன் இல்லை, தங்க மீன், பெரிய தங்க மீன். அதுவும் வெறும் தங்க மீன் இல்ல, நவரத்ன கற்கள் பதிச்ச தங்க மீன், அப்படியே ஜொலிக்குது அந்த மீன். மீனை கையில் எடுக்கிறார். கண்டிப்பா இது மிக விலை உயர்ந்த மீன் அவருக்கு தெரியுது. இந்த மீனை எடுத்துட்டு போனா ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அவருக்கு கிடைச்சிருக்கு. யாருக்கு? அதிபத்த நாயனார். அவர் அந்த மீனை எடுத்துட்டு வந்தா அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய விலைக்கு அதை விற்கலாம். மிகப்பெரிய செல்வந்தரா தலைமுறை தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தர் ஆயிருக்கலாம். என்ன தர்மம் செஞ்சார் அதிபத்த நாயனார்? நம்மளாக தான் நினச்சிருப்போம், உடுறா படக கடலு கரைக்குன்னு சொல்லிட்டு உடையாந்துருப்போம். அதிபத்த நாயனார் அப்படி செய்யலை. வழக்கமாக ஒரு மீன் கிடைச்சாலும் அதை உனக்கு விட்டுருவேன், முதல் மீனை உனக்கு விட்டுருவேன். இது தங்க மீனை என்னமோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் எப்படி மீன் கிடைச்சா முதல் மீனை உனக்கு விட்டுறது வழக்கம், இந்த ஒரு மீன் தான் கிடைச்சிருக்கு, இந்த இது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்ட வேண்டிக்கிட்டு கடல்லே விட்டுறார் அந்த தங்க மீனை. உடனே சிவன் தோன்றி அந்த அதிபத்த நாயனாருக்கு அருள் தர்றார். இப்போ வந்துட்டு இந்த அதிபத்த நாயனாருடைய அந்த பக்தியை வந்து அவர் மெச்சி சிவன் அருள் கிடைச்சதுனால நாகப்பட்டினத்தில் வருடத்திற்கு ஒரு நாள் இந்த அதிபத்தி நாயனாரின் நினைவாக சிவனுக்கு வந்து தங்க மீன் விடக்கூடிய நிகழ்வு வந்து திருவிழாவாக நடக்குது. ஓகே, நவம்பர் 21 மீனவர் தினத்தில் ஒரு அற்புதமான சிவபக்தரான அதிபத்த நாயனாரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். மீனவ சமுதாயங்களில் எல்லாருக்கும் கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும், ஆனால் இன்றைய தலைமுறை இளைய சமுதாயத்திற்கு தெரியுமா, இந்த சின்ன குட்டி கதை தெரியுமான்றது தெரியல. நீங்கள் எங்களுடைய இந்த கோல்டன் க்ரோ டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த லிங்கை பசங்கள்கிட்ட காமிங்க. நன்றி.